தமிழக அரசு எந்நாளை திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது? திருவள்ளுவர் நாள் ஆண்டு பரிசா நாள் பரிசன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. இதுல கன்ஃபியூஷன் ஆகும், தமிழ்ல நீங்க நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால ஷார்ட்கட் வச்சுக்கோங்க, அப்பதான் நம்ம கரெக்டா அடிக்க முடியும். நாள் ஆண்டு தான் ரொம்ப பெருசு, அதனால தை ஒன்னு ஆண்டு. இதுக்கான ஆன்சர் தை ரெண்டு. திருவள்ளுவர் நாள் அப்படின்னா தை ரெண்டுன்னு அர்த்தம், திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னா தை ஒன்னு. நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஆண்டு தான் பெருசு, அதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்றதுனால தை ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நாள் அப்படின்றத கூட்டுங்க, ரெண்டு லெட்டர் வரும், அதனால தை ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சித்திரை ஒன்னு நம்ம தமிழ் வருடப்பிறப்பா வச்சு பார்த்துட்டு இருக்கோம். ஆண்டு ஆடி பதினெட்டு, இதுதான் இதுல விதைச்சுதான் இதுல அறுவடை பண்ணுவாங்க. தை ஒன்னு அறுவடை பண்ணுவாங்க. இது அறுவடை நாள், இது விதைக்கும் நாள். இதுதான் நம்ம ஆடி ஆடி பெருக்குன்னு சொல்றோம்.